நீங்க பிளாக் ஸ்குவாட் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுக்கு இவன் தான் எட்டு. என்னடா லைட் விட்டு விட்டு எரியுது, ஐயோ பேய் இருக்கான்னு பாப்போம். உங்களுக்கு என்ன வேணும்? ஏ வேணுமா? இங்க இருக்கீங்களா? பேய் இருக்குன்ட்டு யூடியூப்ல பேலே காட்டுறவங்களுக்குலாம் இந்த வீடியோல தரமான சம்பவம் உங்களுக்குலாம் இருக்குடா. வெயிட் அண்ட் வாட்ச். சிம்பிளி சரத்து, நீ சிம்பிளி வேஸ்டா. கோயிந்து மாட்டிக்கிட்டடா நீ. ப்ரோமோலாம் சூப்பராக தான்டா இருக்கு. அடுத்தடுத்து கொடுக்குற ஜோக்டா கதை தான் நம்பவே முடியலடா. இதாங்க நான் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்தேன். நிறைய பேர் பார்க்க சொன்னாங்கன்னு நானும் பார்த்தேங்க. நான் ஏதோ பயப்படுவேன் நினச்சி அவங்க சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஒரு மாட்டல் தான் சரியான சிரிப்பாக இருக்குங்க. நீங்களும் வாங்க, உங்களுக்கு காட்டுறேன் நான் மொத்தத்தையும். ஏங்க இவர் பேய் இருக்குன்னு காட்டுறேன்ற பேரில் நம்ம வீடியோ பார்க்குறோங்க. ஒரு வீடியோவை ஒரே ஸ்பாட்டில் லென்த்தாகவும் எடுக்க மாட்டாருங்க. அப்படியே இங்கே பாதிக்கட்டு, அங்கே பாதிக்கட்டு. மேபி ஆனால் உண்மையிலே பேய் இருக்கலாங்க. பட் ஆனால் இவர் காட்டின இதில் எங்கேயுமே பேய் இருக்க மாதிரி எனக்கு தெரிலங்க. டே சிம்பிளி சரத்தே, எனக்கு ஒரு டவுட்டுப்பா. நீ கூப்பிட்டு வரல பேய் ஆர்டிஸ்ட்டு, அதான் வேஷம் போட்டு வராங்களே, அவங்களுக்குலாம் ஒரு நாளைக்கு எவ்வளோப்பா பேமெண்ட்டு? வீடியோ எடுத்தோன்னே யாராவது இருக்கீங்களா, இங்கே இருக்கீங்களா, அங்கே இருக்கீங்களா அப்படி தான் காட்டுறாரு. ஆனால் எந்த இடம் என்ன இதுன்னா எதுவுமே சொல்லாமல் டைரெக்டாக யாராவது இருக்கீங்களான்னு காட்டுறாருங்க. ஒன்றும் புரியலங்க எனக்கு. திடீர்னு அந்த இடத்துலேருந்து இவர் செட்டப் பண்ண ஆர்டிஸ்ட் அங்கேருந்து டப்பால் டப்பால் டப்பால்னு நடந்து வருது. கிளீனாக தெரியுது இது ஸ்கிரிப்டடுன்னு. எங்க இதுலேயே பெரிய ஹைலைட் இதாங்க, நம்மளுக்கு கேரு கேர் காட்டுறாருங்க. என்ன ஆகுது, நடந்து வர பேய்கிட்ட இவர் பதிலுக்கு பேசுகிறாரு, அந்த பேயும் பதிலுக்கு திரும்பி இவர்கிட்ட பேசுதுங்க. அந்த பேய்க்கு தெரிஞ்சது ரெண்டு லாங்குவேஜ் தான் போகிறோம், ஒன்று தமிழ் ஒன்று தெலுங்கு, மாற்றி மாற்றி பேசுகிறாருங்க. ఏం కావాలి వెనికు? ఏమైంది? ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. அவர் கேட்குற ஒரு கேள்வி, பேய் யார் வேணும், என்ன வேணும்னு கேட்குற. அந்த பேய், நீ தான் வேணும். ஏம் காவல் வேணிக்கு? ஏமாந்தி ஆகாயம் தீ பிடிச்சா நீலா தூங்குமா, நீல நேரத்தில் எந்த சாயமா, போய் கேளுங்க. ஸ்கிரிப்டி அப்படியே பயமாகவே போயிட்டு இருந்தா நீங்களும் பார்க்க மாட்டீங்களே. அதனால இவர் ஃப்ரெண்டை விட்டு ஓரத்தில் அந்த சைடு ஓரத்தில் நின்றுட்டு, என்னடா இவன் பேய்கிட்டலாம் பேசுகிறான், இவனுக்கு என்னடா ஆச்சுன்னு அவன் ஒரு கேர் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி எனக்கு ஒரு டவுட்ரா, ஒன்னுத்துக்கு அஞ்சு பேர் போறீங்க, அஞ்சு பேருக்கு ஆறு கேமரா எடுத்துட்டு போறீங்க, அங்கிட்டு இங்கிட்டு போறீங்க, பெரிய காட்டுறீங்களே, கரெக்டான ஒரு இதுல காட்டினா என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இப்படி ஆட்டுறீங்க, அப்படி ஆட்டுறீங்க, அவன் நான் ஊன்றான், இவன் நான் ஆன்றான், நான் ஜோக் காட்டுறீங்களா? ஏன் உங்களுக்கு எல்லாம் ஒரே ஆங்கிள் ஃபிக்ஸ் பண்ணி பெய்ய காட்ட தெரியாதா? டப்புனு போய் மூஞ்ச காட்டும் போது அப்படி அப்படி ஓட்டிடுவீங்க, டப்புனு இப்படி பண்ணா அப்படி ஓட்டிடுவீங்க. நான் ரெங்கா ஜோக்கா? இந்த ஜோக்கெல்லாம் நம்ம கிட்ட பப்பு வேகாது, எல்லா பப்பையும் தூக்கிட்டு வந்து போட்டுருவோம் டம்மா டிம்மல்னு. அடுத்த பப்பு பாருப்பா ஜோக்கு சிம்பிளி, இதை வரான் பாரு உனக்கு அம்பிளியா. என்ன பண்ணிட்டேன், ரூம்குள்ள போய் ஒழிஞ்சிட்டு அந்த பக்கம் சில அட்டைங்களாம் தூக்கி வச்சிருச்சா, அதில் அந்த மூணில் இருக்க நினச்சி அங்கே போச்சு, டக்குனு ஓடி அந்த வெளியே கதவு மூடிட்டேன். அங்கதான் இருக்கு கதவு தட்டுது. டே அட்டையை தூக்கி உள்ளே போட்டு பேயவே ஏமாற்றி உள்ளே கூப்பிட்டு போய் லாக் பண்ணிட்டு, என்னடா என்ன பேயவே லாக் பண்ணுவீங்களாடா? டேய் உங்ககிட்ட ஒரு நாயை வேணாம் பண்ணுறது ஒரு பொய், அதுலேயும் என்னடா இது? டேய் சிம்பிளி, அடுத்த வீடியோவில் என் ஆர்டிஸ்ட் உள்ளே இறக்குறேன்டா உனக்கு. நீ ஆர்டிஸ்ட் வச்சுருப்பல, அந்த ஆர்டிஸ்ட் நினச்சி இந்த ஆர்டிஸ்ட்டை பேய் நினச்சி உன ஓட உள்ள மனை பார்த்துக்கிறேன்டா. டேய் கோவிந்தா ஓலிமின் ஓலின்னு விட்டுட்டுருக்கியா, பார்த்துக்கோ வேற மாதிரி ஆயிரும். ஆமாம் பெய்யும் இவரும் ஐஸ் பை விளாட்றாங்க, நடந்து போனால் கண்டுபிடிச்சு. அட அப்பாவி, ஏங்க இவன் மேலே பெய்ய லாக் பண்ணிட்டு இவன் கீழே வந்துடுறான்லங்க. இவன் நான் வந்துட்டோன்னே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் ஒரு இதை போட்டு அதை ஒரு ஷார்ட்டாக எடுத்துடுறான்.
அது ஒரு இதாகிடுது. அப்போ தான் மேலே இருக்க ஆர்டிஸ்ட்டுங்களெலாம் கொஞ்சம் மேக்கப் போட்டு இன்னும் கொஞ்சம் இது பண்ண வைக்க முடியும். திரும்பி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டா அந்த இடத்துக்கு போகிறான். என்னடா டே எங்கே அங்கே மேக்கப் போடுறதுக்கு இங்கே ஒரு இது அந்த இடைவெளி இருக்குல்ல, அந்த இடைவெளி கேப்பு அதில் தான் மச்சான் ஃபீல் பண்ணுறான். அப்படி அந்த இடத்துல போயிட்டு ஆர்டிஸ்ட்டும் உட்காந்தாச்சு, இவங்கெல்லாம் லைட் ஆயிடுச்சு லைட் ஆயிடுச்சா ஆர்டிஸ்ட்டுக்கிட்டே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெய் நினச்சா அவங்க இப்படி பேசுகிறாங்க ஏதோ ஏதோ ஏங்க அவன் நம்மளுக்கே ஒரு கேர் கட்டுறான் பாருங்களேன். போயிட்டு கோயிந்த பேசுகிறான் பெய்கிட்ட, ஏங்க யார் நீங்க என்ன வேணும், பெய்கிட்ட போயிட்டு வீட்டு அட்ரஸ் கேட்குற மாதிரி யார் நீங்க என்ன வேணுமா. அதுக்கப்புறம் உனக்கு கேட்கறான் பாருங்க, ஃபேமிலியில யாராச்சும் வேணுமா அது வேணுமா இது வேணுமான்ட்டு. காவலா அக்கா மீக்கு எம்னா ஹெல்ப் காவலாக்கா, அக்கா உனக்கு ஹெல்ப் வேணும் பேய்கிட்ட போயிட்டு அக்கா உனக்கு ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறான். அப்புறம் அக்கான்னு கேட்கறான்ல, அதுக்கப்புறம் உனக்கு கேட்கறான் நீங்க ஆம்பளையா பொம்பளையா இல்ல பாயா கேளா. டேய் சிம்பிளி என்ன தண்டா ஆயிடுச்சு உனக்கு, மீரு கேளா பாயா மீரு. இது ஓப்பனா பச்சையா தெரியுது, இது பக்க ஒரு ஜோபிடா கதைன்னு. டேய் சரத்து சிம்பிளி சரத்தோட சிம்பிளி வேஸ்ட்னு மாத்திக்கோங்க சேனல் நேம். இந்த பேய் எங்கேயே ட்ராப் பண்ணிட்டு அவங்க டப்பான்னு வேற இடத்துக்கு போயிட்டாங்க ஒரு புட்டாப்பா போட்டு. அவனுக்கு எங்க ப்ரோ காணோம், ஒரு வீடியோக்கு 4-5 ஆர்டிஸ்ட் எடுத்துட்டு வரமா போலங்க. இந்த ஆர்டிஸ்டோட வேலை முடிஞ்சிச்சு ஸ்கிரிப்ட் அவ்வளோதான் போலங்க. அடுத்த ஆர்டிஸ்ட தேடி போலாம், அவனே செட் பண்ணி வச்சிருப்பான்ல அடுத்த லொக்கேஷனுக்கு அவனே போறாங்க. அந்த பேய் அந்த இடத்துல வெயிட் பண்ணுமா, இவங்க அடுத்தது போயிட்டு ஒரு பேயை பார்க்க போறாங்க. அதை நான் காட்டுறேன் அதை போய் பாருங்க. இதுல அப்படியே எப்படி சொல்றதுனா, நான் ஏன் இப்ப இப்படி பேசுறேன்னா நான் சொல்றது உங்களுக்கு புரியும். அடுத்த இல்ல அங்க இருந்து அவன் ஃப்ரெண்டு ஓடி வராங்க, ரெண்டு பேரும் அப்படியே ஒரு மாதிரி வேர்த்து ஊத்தி படத்தமா வராங்க. என்னடா சிம்பிளி அங்க காட்டுற ஜோக்க எனக்கும் காட்டுறியா, 1000 கதைகளை பாத்துட்டு வந்தவன்டா. ப்ரோ என்னாச்சு ப்ரோ, டேய் என்ன தீபாவளிக்கு வச்ச ஜாட்டை சங்கு சக்கரம் அதெல்லாம் வச்சு ஜோக் காட்டுறியா, அங்கேருந்து என்ன ஓ ஓன்னு விட்டுட்டு இருக்கீங்க. அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டிங்களா பட்டாசு வெடிக்கிறதுக்கு, தீபாவளியே முடிஞ்சிச்சு குமார். ஒரு பாலை உனக்கு கீழே பார்த்தாங்க, என்ன கல்ல போய் பாலை போட்டு வந்துட்டு இப்போ உருட்டி விளாண்டுட்டு இருக்கியா. டேய் கோயிந்து பாலை வர தூக்கி போட்டுடுறான், தூக்கி போட்டா நடுவில் ஒரு பொம்மையை வர செட் பண்ணி வச்சுருக்காங்க. பொம்மைக்கு அப்புறம் ஒரு கேள்வி வேற கேக்குறாங்க, என் கூட விளையாட ஆசைப்படுறீங்களா, இந்த பாலை நீங்க திரும்பி எனக்கு தூக்கி போட்டீங்கன்னா நான் உங்க கூட நைட் ஃபுல்லா விளையாடுறேன். இந்த பாலை எங்கிட்ட நீங்க திருப்பி போட்டீங்கன்னா நீ நைட் ஃபுல்லா நான் உங்க கூட வந்து விளையாடிட்டு போறேன் ஜாலியா. பைத்தியமா ஒரு வேலைவன், டேய் யார் நினைச்சுடா பேசுற, நீ பேய் நினைச்சு பேசுறியா, ஏதாச்சும் ஆயிடுச்சா சரத்தண்ணா அண்ணா ஏதாச்சும் ஆச்சுன்னா சொல்லுங்கண்ணா. ஏங்க உங்களுக்கு ஒரு பக்காவான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள், இது செம்மையான ஸ்கிரிப்டாக எடுத்தாங்க. இந்த பால் சீனை தான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், ஒரே ஷார்ட் தான். பட் ஆனால் 2 டேக் போயிருக்கான் மிஸ்டர் சரத், ஆனால் எதுக்குன்னு ஒன்றும் புரியல, இதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம்ல, இது ஒரு பக்காவான ஸ்கிரிப்டடுன்னு. பண்ணுற விஷயம்தான் தெளிவாக பண்ணணும் மிஸ்டர் சரத். டேய் சரத்தே உன்னோட அடுத்த ஷூட்டுக்கு நானே பேயா வந்து உக்காடுறேன், ஆனால் நீ நினச்ச ஆர்டிஸ்ட் இல்லை, நானே ஒரு ஆர்டிஸ்டாக வந்து உக்காரன்டா. அன்னைக்கு உண்மையான பேய் வந்துருச்சு, நீ செதறி ஓடலை, அவனை என் பேர் கேர் இல்லைடா, உன்னை கேர் ஆக்கி அந்தர் பண்ணுறேன் ரா சரத்து, வெயிட்டிங்டா. சரத்து உன்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஐடியா தரேன், பேசாம தலைவனை போயிட்டு பார், நம்ம ராகவா லாரன்ஸை அவர் முனி பணம் எடுக்காம அடுத்த பாட்டு எடுக்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் இல்லாமல் உக்காந்துருக்கு, பேசாம அவர் கூட போய் சேர்ந்துட்டு உன்னோட ஸ்கிரிப்ட் எல்லாம் அதில் போட்டு விட்ரு. கோயிந்து நீ தான் பயங்கரமான கதைக்காரனை இருக்கியப்பா, போ போக்கீங்களா. என்ன சரத்து அந்த மாதிரி அவன் காட்டுறாங்க, கதவு தானா அடிக்குமா தானா உடைக்குமா அப்படியே, அது கூட ஏன் மிஸ்டர் சரத்து நீங்கள் உங்களால் எதுனா ஏன் உங்களால் நீங்கள் அது ஒரே ஷாட்டில் காட்ட முடியல. எப்பா அப்போ போட்டு ஒரு பால் அது ரிட்டர்ன் வந்துருச்சிங்க, வந்தோடனே அந்த பாலை எடுத்துகிட்டு திரும்பி நம்மளை டைவெர்ட் பண்ணுறாமா, டமால் இங்கே கதவு சாத்துது, ஏன் சரத்து உன்னால் ஏன் அதை கூட ஒரே டேக்கில் காட்ட முடியல, எனக்கு ஒன்றும் புரியலப்பா.
இப்போதான் நம்ம மெயின் பிக்சரே வந்திருக்கோம். நம்ம சரத்தோட ஒத்துக்கவே முடியாத உருட்டிங்களை, ஓல் உருட்டிங்களை பார்ப்போமா. சரத்து, உன்னோட உருட்டு நம்பர் ஒன்னு. இப்போ நான் அவங்க இடத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு நிறைய சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. எல்லாரும் உடம்புக்குள்ள ஈஸியாக புகும் தெரியுமாமே. நாலாவது உருட்டு. கண்ணு பாருங்க ப்ரோ, கண்ணு பாருங்க ப்ரோ, அங்கே எட்டி வரது ப்ரோ. போகஸ் அமௌண்ட்டு பாருங்க ப்ரோ, அந்த இடம் மட்டும் டச் பண்ணுங்க ப்ரோ. வாங்க ப்ரோ, போயிடுங்க ப்ரோ. நீங்க பச்சையா தெரிதுங்க. அடுத்து ஒரு ஷாட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்கன்னு வேற ஒரு இடத்துல கூப்பிட்டு வந்து வேற ஒரு பொம்பளையை தூக்கிட்டு வந்து வச்சு, அம்மா டேய் என்னடா அடுத்தடுத்த ஒரு ஒரு கேர் கட்டிக்கிட்டு இருக்கியண்ணா, கேரா இந்த லேடியை ப்ரோமோல மட்டும் தாங்க ஜூமில் காட்டியிருக்கான். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லாக ஜூம் அவுட்டில் தான் வச்சு காட்டியிருக்கான். ஆனால் இதில் நான் காட்டுறேங்க உங்களுக்கு இந்த லேடி யாருன்னு, போய் பாருங்க. ஏன்னா அது உன் ஸ்கிரிப்ட் இல்லை, நீ தைரியமாக தான் இருந்தாகணும். ஏன் சுற்றி எல்லாம் உன் ஆளுக்க தான் இருக்காங்க, அப்போ நீ தைரியமாக இருக்க மாட்டியாடா. ஏங்க ஃபைனல் டச்சு, டப்புன்னு ஒரு ரூமுக்குள்ளே செட் பண்ணி வச்சாருங்க அவங்க ஆர்டிஸ்ட்டை. குட்ட உள்ள கூப்பிட்டு போயிட்டு அங்கே இருக்க பெஞ்செல்லாம் ஆட்டு வாங்கலாம், அங்கே இருக்கவங்களாம் ஊன் வாங்கலாம், ஆள் வாங்கலாம், கிட்ட போன ஒரு இது பெஞ்சை தள்ளி விட்டுருமாங்க. எக்கட ஒன்றார் மீரோ தள்ளி விட்டு இவர் வளர்க்க போல இவர் லாஸ்ட்ல இவர் பண்ணிட்டாருங்க. அவர் கேமரா ஆட்டு ஊட்டு ஆமா அப்படின்னு ஓடி வந்துட்டாருங்க. அவள்னா இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. என்ன சம்பிளி சம்பிளி, நீ இருமேட்டு சம்பிளி தான்ப்பா. எங்க மகளே இந்த வீடியோ, இந்த மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேணாப்பா வேணாவே நான் சொல்லிடுறேன், ஒரே நிமிஷம் சொல்லிட்டு போயிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லா பண்ணுங்க. நம்ம பிளாக் கடவுளை என்றுமே ஸ்டே டூ இருங்க. பேய் பாய் பாய்.